Hi friends, welcome to Carmichael's Kitchen. இன்னைக்கு பேரிச்சம்பழமும் பாதாமும் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறேன். பேரிச்சம்பழத்தை தினமும் சாப்பிட்டோம்னா எலும்பு தேய்மானம் இருக்காது, இரும்பு சத்தும் அதிகமாகும். மூணு பொருள் இருந்தா போதும், இந்த ரெசிபி செஞ்சிடலாம். டேட்ஸ், பாதாம், பிரெட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட்ல நாலு சைடையும் அந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லா பிரெட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் க்ரம்ஸ வேற பிளேட்ல மாத்தி வச்சுக்கிறேன். பேச்சம்பழம் எடுத்துக்கிறேன். பேச்சம்பழத்திலிருந்து உள்ள இருக்க கொட்டையை எடுத்துடுறேன். கொட்டை எடுத்துட்டு அதுக்குள்ள பாதாம சீல் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் வச்சிருக்க மீதி இருக்க பேரிச்சம்பழத்துக்கு எல்லாத்துக்குமே உள்ள பாதாம வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி அதை நல்லா கலந்து வச்சுக்கிறேன். நல்லா தண்ணி பதத்துல இருக்கணும். இப்போ இன்னொரு பிளேட்ல முட்டைய உடைச்சி ஊத்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறேன். இன்னொரு பிளேட்ல 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திக்கிறேன். தண்ணி கலக்காம அந்த மாவு அப்படியே வச்சிருங்க. இப்போ நாம ப்ரிப்பேர் பண்ண நாலத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். முட்டை, மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு மட்டும் தண்ணியில கலந்து வச்சிருக்கோம். பிரெட் க்ரம்ஸ், பாதாம் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை எடுத்து உடைச்சு ஊத்துற முட்டையில கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரையா இருக்க மைதா மாவு. மூணாவது தண்ணி ஊத்தி கலக்கி இருக்க கார்ன்ஃபிளவர் மாவு. நாலாவது பிரெட் க்ரம்ஸ். நல்லா கலந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்க பேரிச்சம்பழத்துக்கும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். பேன்ல எண்ணெய் சூடானவுடனே வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை எல்லாத்தையுமே சேர்த்திடுறேன். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஹெல்த்தியான டேட் ஸ்வீட் இல்லை டேட் ரூட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா என்னோட எஃபி இல்லைன்னா இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணுங்க. ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்க்கு கார்மிகேல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.